ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஃபயர் தமிழ் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செம்மையான வெறித்தனமான விஷயத்தை ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இறக்கியிருக்கேன், இந்த யூடியூப்குள்ளேயும் இறக்கியிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ளோவால் சும்மா ரோட்டில் வச்சு தேய்ச்சி 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 இறக்கியிருக்கேன். இந்த க்ளோவால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒன் நோட்டிஃபிகேஷன் ஒன்றே ஒன்றே வரும். சரி, ரைட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா வேறு வேலை இல்லை நம்மளுக்கு. சரி, இப்போ நம்ம க்ளோவால் சிட்டப், க்ளோவால் எப்படி போடுறது, அப்புறம் வேகமாக க்ளோவால் போடுற செட்டிங்ஸு, இதெல்லாம் அப்படின்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரியும். சரி, இன்னும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 3 days ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ சாரி ஃபார் த லேட் வீடியோ. ஏன் 3 நாள் ஆச்சுன்னா, அந்த 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஹால இது கிவ்அவே ரூல்ஸ்னு போட்டிருப்பேன், பார்ட்டிசிபேட் அண்ட் கிராப் த டைமண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கான அந்த வீடியோக்கான ரெஸ்பான்ஸ் ஒன்று நான் 3 days டைம் கொடுத்துருந்தேன். அது எதுக்கு நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. 3 days டைம் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 3 days டைம் முடிஞ்சிச்சு. ஸோ நோ ரெஸ்பான்ஸ். ஸோ நான் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சரி, இப்போ நம்ம என்ன சொல்கிறது, சரி அந்த வீடியோ பற்றி விட்டுருவோம். ஆ சரி, இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோவுக்கு இப்போவே உள்ளே நுழைஞ்சிருவோம். சரி, இப்போ க்ளோவால் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். சரி, இப்போ சிட்டப் க்ளோவால், இப்போ வேகமாக சுற்றி க்ளோவால் போடுறது எப்படி அதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கான செட்டிங்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கேம் செட்டிங்ஸ் அது என்ன வேணால் இருக்கட்டும், இதுக்கு உங்கள் இந்த ட்ரிக்ஸுக்கு உங்கள் ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் க்ரௌண்டில் வேணால் போய் விளாண்டு பாருங்கள். 1 tap அடித்து க்ளோவால் போடுறது ஸ்பீடு இதெல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ட்ரைனிங் எடுத்தால் தான் நம்ம உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைனிங் எடுத்து இது பண்ணுறீங்களோ, நீங்களும் ஒரு ப்ரோ பிளேயர் தான். சரி, நான் நூபு தான், அது எனக்கு தெரியும், அது இந்த ஊருக்கே தெரியும். சரி, நீங்கள் ப்ரோ பிளேயர் ஆகணும்னு தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த இதுக்கான ரூல்ஸு, இதுக்கான செட்டிங்ஸ் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இப்போ இதுக்கான செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு, இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இதெல்லாம் மாற்றிட்டு, உங்களுக்கு க்ளோவால் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கா ஸ்லோவாக இருக்கான்னு சொல்லுங்கள். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்தணும். அதை கொடுத்துட்டு கீழே அசஸபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், சிம் கார்டு ஆப்ஸ் கீழே அசஸபிலிட்டி இருக்கா. இந்த அசஸபிலிட்டியை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்ன, கீழே லார்ஜ் மவுஸ் பாயிண்டர் இருக்கா, அதை நான் ஆனில் வச்சுருக்கேன். இப்போ அதை சில ஃபோனில் ஆனில் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு க்ளோவால் ஸ்பீடு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு கீழே ஒன்று இருக்கும் பாருங்கள், கிளிக் அண்ட் பாயிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஸ்டாப்ஸ் மூவிங், அதை போய்ட்டு அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. அதிலே கிளிக்னு போட்டிருக்கு. சரி, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீ அந்த நான் ஆனில் வச்சுருக்கேன், நீங்களும் ஆன்லைன் வச்சுக்கணும். முன்னாடி எனக்கு ஆஃபில் இருந்துச்சு, நான் இப்போ ஆன்லைன் வச்சுருக்கேன். ஸோ ஆன் பண்ணி இந்த ஃபுல்லாலாம் வைக்கிறது அதெல்லாம் உங்கள் இஷ்டம். நான் இங்கே சும்மா ஒன்றுமே இல்லை, முட்டை சென்சிட்டிவிட்டி அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன், அப்படி தான் வச்சுருக்கேன். வேணா நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் அந்த செட்டிங்ஸை, வேணா மறுபடியும் போய் பாருங்கள். உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணணும். ஸோ ஒரு சரி, உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா நிறையா பேர் ப்ரோ பிளேயர் ஆகணும்ல, அதனால் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த செட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாரம் விளாண்டு பாருங்கள், இந்த செட்டிங்ஸ் வச்சு ஃபாஸ்ட்டாக இருக்கா ஸ்லோவாக இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டிங்ஸ் ரொம்ப பெட்டர் தான், ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நான் அதுக்கான கிளிப்ஸும் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஒன்றும் சப்போர்ட் நிறையா வேணும். ஓகே நண்பா, டாடா, பை பை.